ஹாய் எல்லாருக்குமே, அன்பான வணக்கம். நான் ஜெய ரமேஷ். இன்று பிக் பாஸ் சீசன் 3 இந்த 61வது நாளுக்கான ஃபுல் எபிசோடை வந்து பார்த்துருப்பீங்க. இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நடந்து போச்சு, நிறைய விஷயங்கள் ஹைலைட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்றைய இந்த வாரத்துக்கான வீக் தலைவராக சேரன் வந்து தெரிவு செய்யப்பட்டார். இது ஒரு பக்கம் இருக்கும்போது பிக்பாஸின் இரண்டு காதல் ஜோடிகள் வந்து இப்போ இருக்கிறாங்க. அதில் ஒன்று கவின் லோஸ்லியா, அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஜோடியார்னு பார்த்தா ஷெரீன் தர்ஷன். தர்ஷனுக்கும் ஷெரீனுக்கும் இடையில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்த எல்லா ரசிகர்களுக்கும் வந்து இப்போ புரிஞ்சு போச்சு, ஷெரீனும் தர்ஷனும் வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்னு. இருந்தாலும் தர்ஷன் வந்து ஒரு கேப்பை வந்து ஷெரீன்கிட்ட இருந்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்காரு. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, தர்ஷனோட உண்மையான லவ்வர் வந்து வெளியே இருக்காங்க, மாடல் அழகி நடிகை சனம் ஷெட்டி. இந்த விஷயம் இப்படி இருக்கும்போது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் 61வது நாளின் இன்றைய எபிசோடில் ஷெரீன் தர்ஷனுக்கு இடையில் வந்து வாக்குவாதம் வந்திருக்கு. அதில் வந்து ஷெரீன் ரொம்ப ஹேர்ட் ஆகி வனிதாவிடமும் ஷெரீனிடமும் வந்து சொல்லி ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. அதாவது, நான் எதிர்பார்க்காத மாதிரி தர்ஷன் பேசியது நடந்து கொண்டது வந்து என்னை ரொம்ப ஹேர்ட் பண்ணியிருக்கு. எனக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்ற ஒரு விஷயம் இருக்குது. நான் வந்து எதுக்காகவும் யாருக்காகவும் என்னோட சுயமரியாதையை விட்டு கொடுக்க போகிறதில்லை. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை நான் ஏற்படுத்தி கொள்ளவும் மாட்டேன். ஆனால் ஏனோ தெரியல, தர்ஷன் விஷயத்தில் மட்டும் நான் ரொம்ப மனசு சங்கடப்படுது, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி வனிதாவிடம் ஷெரீன் சொல்லி கவலைப்படுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க ஷெரீன் வந்து தர்ஷனுக்கு வந்து சொல்கிறாரு, நீ அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட பேசியிருக்கக்கூடாது, அப்படி நீ பேசுகிற அந்த டோன் வந்து அவளை ரொம்ப ஹெர்ட் பண்ணியிருக்கு போல், அதனால் நீ அவளோட போய் பேசு அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறாரு. ஆனாலும் தர்ஷன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சும்மா இல்லை, அவள் வந்து என்னோட பேசின விதமும் அப்படி தான், அதனால் நானும் கவலைப்படுவேன் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கவே இல்லை தானே. அதனால் நான் ஒன்றும் பண்ண முடியாது, அவ சின்ன குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி பதிலுக்கு சேரனிடம் சொல்றாரு தர்ஷன். எனவே தர்ஷன் சேரனுக்கு இடையில வந்து இந்த நமக்கு தெரியாத விஷயமா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களை போலவே அறிய நானும் ஆவலாக இருக்கிறேன். அடுத்த வீடியோல அது சம்பந்தமா உங்களுக்கு நிச்சயம் சொல்வேன்.